சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சினிமாவுடன் விவசாய வணக்கம் மற்றும் ஒரு விகடன் ரிவ்யூ எபிசோடு உங்களை வரவேற்கிறேன் இந்த வாரம் நான் பார்க்க போற முதல் திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் மாமன்னன் வடிவேலு பகத் ஃபாசில் கீர்த்தி சுரேஷ் உதயநிதி ஸ்டாலின் அழகம் பெருமாள் லால் கீதா கைலாசம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாக இருக்கும் இந்த படம் ஒரு சோஷியோ பொலிட்டிகல் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சோஷியல் கமெண்ட்ரி இருக்கிற ஒரு அரசியல் பேசுகிற வாக்கரசியல் பேசுற ஒரு சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வெட்டியெல்லாம் பார்க்க போறோம் வாங்க ரிவியூக்குள்ள போலாம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் காசிபுரம் அப்படிங்கிற ஒரு தனித்தகுதியில வடிவேலு மாமன்னன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்காரு ஸோ அவரோட மகனான உதயநிதி ஸ்டாலின் பன்றி வளர்ப்பு அப்புறம் வந்து அடிமுறை பயிற்சி வகுப்பு இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரோட காலேஜ் தோழியான கீர்த்தி சுரேஷ் ஏழை பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கு அப்போது ஃபகத் வாசில் தி அதர் ஹேண்ட் ஃபகத் வாசில் அதே ஊரில் மாவட்ட செயலாளராக இருக்காரு அவர் ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது ஸோ ஒரு இடத்துல கீர்த்தி சுரேஷுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரச்சனைக்காக ஹெல்ப் பண்ண போகிறாரு அந்த பிரச்சனையினால பகத் ஃபாசிலுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை வந்துடுது ஸோ இந்த இரண்டு பேருக்குமான சண்டை அங்கே அந்த ஊர்ல என்னெல்லாம் பிரச்சனையை கிளப்பிச்சு அது அந்த பிரச்சனையை தேர்தல் வரைக்குமே நீண்டுட்டு வந்து என்னெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்திச்சு கடைசியில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதான் மாமன்னன் படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா மாமன்னா வடிவேலு நிச்சயமாவே அந்த மாமன்னன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் கேட்டுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மாஸ் காட்சிகளில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்னு வந்து பகத் ஃபாசில் கூட கார்ல உரையாடுற அந்த காட்சி துப்பாக்கி நீட்டி பேசுகிற அந்த காட்சி அப்புறம் இன்னொரு இன்னொரு காட்சி உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் முதலாக அந்த கத்தி எடுத்து கொடுக்குற காட்சி அது அந்த இரண்டு காட்சியுமே போதும் அவரோட அந்த கேரக்டருக்கான அந்த ரோலுக்கான ஒரு நியாயம் சேர்க்கிற சீன்ஸ் அப்படின்னே அதை சொல்லலாம் அதை தாண்டி நிறைய இடங்களில் அவர் அண்டர் பிளே பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து தன்னுடைய மகன்கிட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் இடையில இடையில நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் அந்த பழைய வடிவேல் அப்படிங்கிற அந்த காமெடியன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து மைண்டில் வந்துட்டு போனாலுமே பட் அதை தாண்டி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக நிச்சயமாக வந்து ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வடிவேலுக்கு அடுத்து இந்த படத்தில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது ஃபகத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதாவது ஒரு வில்லனாக அந்த அந்த கேரக்டர் வந்து ஊறி போய் அந்த கேரக்டர் எப்படி தான் முடிவெடுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த கேரக்டர் எப்படிலாம் யோசிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜாக ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவு ஒரு ஸ்பெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபகத் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தூண் வடிவேலுக்கு அப்புறம் யார் அப்படின்னா ஃபகத் கரெக்டாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாயகியான கீர்த்தி சுரேஷோட ரோல முடிஞ்ச அளவு கதைக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் முதல் கான்ஃபிளிக்டே அவங்களோட ரோல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னாலுமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக பண்ணியிருந்தாலுமே ஸ்கோப் வைஸ் செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே அவங்க கொஞ்சம் கதையில பங்காற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட் அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவரோட நடிப்பு அதுமே வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது அவரோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் மெருகே இருக்கு அப்படின்னாலுமே பகத் ஃபாசில் வடிவேலு கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரியான ஒரு சீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு இவர் நடிக்கிறப்போ கொஞ்சம் வந்து லேக் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் இன்னுமே அவர் மற்ற எமோஷன்ஸ் காட்டுறதுக்கான பயிற்சிகள் எடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஃப்ளாஷ்பேக்கில் வர பெருமாள் அவரோட டீசெண்டான ஒரு பர்ஃபாமன்ஸை வழக்கம் போல் கொடுத்துருக்காரு அண்ட் எனக்கு என்னென்னா பர்சனலாக கீதா கைலாசம் லால் இவங்க மாதிரியான ஆட்களை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு குறிப்பாக ரவினா ரவி அவங்கள வந்து இந்த படத்தில் காசு பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு டைலாக் கூட படத்தில் இல்லவே இல்லை அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அவங்களையுமே இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் ரொம்பவே அண்டர் யூஸ்டு பண்ணப்பட்டதாக தோணுச்சு மாமன் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் பாசிட்டிவ் அதாவது வழக்கமாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது படத்தோட பிரமிஸ் படத்தோட படம் பேச அரசியல் இதெல்லாம் தான் பேசுவோம் பட் இந்த படத்தில் முதலாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணுன்னாலே எனக்கு தோணுன ஒரே விஷயம் அந்த இன்டர்வல் ப்ளாக் தான் அதாவது ஒரு தமிழ் சினிமாவோட சமீபத்திய ஒரு ஃபைனஸ்ட் இன்டர்வல் ப்ளாக் அப்படின்னா நிச்சயமாக மாமனன் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த சீன் வந்து எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் கொடுக்குற ஒரு சீன்னால் ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் அதை அதை எடுத்தது அதை பெர்ஃபார்ம் பண்ண ஃபகத்தாக இருக்கட்டும் வடிவேலாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ ரஹ்மானோட மியூசிக்காக இருக்கட்டும் அந்த ஸ்டன்ட் காட்சிக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கன்வின்ஸிங்காக இருந்துச்சு எல்லாமே கரெக்டான பிட்ச்ல கரெக்டான நோட்ல நம்மள வந்து தாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த இன்டர் ப்ளாக் நிச்சயமா பல வருடங்கள் பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்கள் அவங்க வந்து வெவ்வேறு ஜாதி பிரிவினரா இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரே கட்சியா இருந்து ஒரு ஒரே சித்தாந்தத்துக்குள்ள இருந்தாலுமே அந்த ஜாதி பிரச்சனை இல்லை ஜாதி ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வரும்போது போது கண்டிப்பாக அவங்க வேற்றுமை படுத்தி பார்ப்பாங்க அவங்கள வந்து தள்ளி நிற்க வச்சு சண்டை போடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப போல்டாகவே இந்த படத்தில் மாரி சிவராஜ் வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு அதுக்கு ஒத்துக்கிட்டு நடித்த உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லா நடிகர்களுமே ரொம்ப சிறப்பான ஒரு பங்காற்றிருக்காங்க இப்படியான ஒரு அரசியல் புரிதல் தெளிவான அரசியல் சொல்கிற ஒரு படத்தில் எல்லா ஆக்ட்ரஸும் அதை உணர்ந்து நடித்தது இது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் படத்தோட அடுத்த பாசிட்டிவ் ஏஆரமானோட பின்னணிசை அண்டு பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம் பாடல்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த மலையில தான் தீ பிடிக்குது ராசா அந்த பாட்டை இன்னும் கொஞ்சமே ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் அதை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அதை தாண்டி நிறைய பாடல்கள் கதைக்கு வெளியே இருந்த ஒரு ஃபீல் இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணியிருக்கு நல்லாவே என்டர்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பிறக்கிற காலம் அந்த பாட்டு வந்து ஒரு தேவையில்லாத ஃபில்லராக தான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வருது பட் அது வந்து தேட்டரில் பார்க்கும்போது வீடியோவோட பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் வர பின்னணி இசை அண்டு முக்கியமாக ஃபைட் காட்சிகளில் வர அந்த பின்னணி இசை நல்லாவே படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் குறிப்பாக அந்த உச்சந்தலை அப்படிங்கிற அந்த பாட்டு அதை யூஸ் பண்ணப்பட்ட விதம் யூஸ் பண்ணப்பட்ட இடம் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அந்த பாட்டுக்கு இன்னுமே ஒரு இன்ஃபேக்ட் அந்த பாட்டு தனியாக கேட்கும்போதே ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு அது காட்சியோடு பார்க்கும்போது இன்னுமே ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தோட இன்னொரு பெரிய பாசி வசனங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் பாசிட்டிவான வசனங்கள் தாண்டி ஃபகத் வாசல் மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் பேசுகிற வசனங்களுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லுவார் வடிவேல பார்த்து வந்து சொல்லுவார் உங்களை வந்து நான் உட்கார வைக்காம பேசினது என்னோட அடையாளம் உங்க பையனை உட்கார வச்சு பேசினது நான் பண்ற அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒரு வில்லன் அவரோட மனப்பான்மை என்ன இருக்கு அவரோட அந்த ஜாதிய மனப்பான்மையை வெளிப்படுத்துற மாதிரியான டைலாக்ஸ் வச்சது அந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது அந்த எஃபெக்டிவா அவரோட அவனோட மனசு என்ன அப்படிங்கறதையும் நமக்கு புரிய வைக்கிறது அவரை மேலும் ஹேட் பண்றதுக்கான ஒரு ட்ரம்ப் கார்டா அந்த வசனங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து மாமனன் படத்தில் எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கதை ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா அது இன்டர்வல் பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இன்டர்வல் பார்க்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுலேருந்து தான் மெயினான கான்ஃப்ளிக் என்ன அப்படிங்கிறத நோக்கிய படம் வந்து நகருது அதுக்கு முன்னாடி ரொம்ப பிரமிஸ் என்ன அந்த கா ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் சுதயநிதியோட அந்த காலேஜ் ஃப்ளாஷ்பேக் எது அப்படிங்கிறது தெரியல இந்த படத்துக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு அவர்களோட அந்த ஃபிளாஷ்பேக் சொல்கிற அந்த ஃபிளாஷ்பேக் அது வந்து எஃபெக்டிவாக எடுக்கப்பட்டிருக்கு பட் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லிக்கிற மாதிரியான காட்சிகள் கதையை நோக்கி நகரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் கதை என்ன மெயினான கான்ஃப்ளிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு டிராபேக் அடுத்த நெகட்டிவ் என்னன்னா இன்டர்வெல்லே ஒரு ஹை பாயிண்ட் நோக்கி படம் வந்து நகர்ந்துருச்சு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வர காட்சிகள் அதுக்கு ஈடு கொடுத்து ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நடக்கல செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் என்னன்னா வடிவேலு அண்ட் ஃபகத் அப்புறம் உதயநிதி மூணு பேரும் அந்த கார்ல பேசுற சீன் வந்து ரொம்ப நல்லா எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் வந்து அந்த இன்னும் ஒரு சில காட்சிகள் அந்த மாதிரி தான் செகண்ட் ஆஃபில் ரொம்ப எஃபெக்டிவாக லேண்ட் ஆயிருச்சு பட் அதை தாண்டி ரொம்பவே கிளீஷேடான ஒரு செகண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு அதுவும் குறிப்பாக வந்து ஊருக்குள்ளே விடமாட்டாங்க பிரச்சாரத்துக்கு அப்படிங்கும்போது இவங்க எடுக்கிற அந்த யுக்தி அந்த ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசிக்கிறாங்க இல்லையா அது பல படங்களில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் சர்க்கார்லேருந்து நிறைய படங்களில் அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு ஒரு கிளீஷேடு மெட்டீரியல் ஆயிடுச்சு அது திரும்ப இந்த படத்துலையும் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியுது பட் அதை நோக்கி போன அந்த காட்சிகள் அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப கிளீஷியடா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை தவிர்த்து கொஞ்சம் புதுமையான காட்சிகள் அதை சேர்த்துக்கலாமோ அப்படிங்கிறது மட்டும்தான் அண்ட் படத்தோட ஒரு இன்னொரு நெகட்டிவ்வா அதுவும் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் வடிவேலுவோடு அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஏன்னா மாமண்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அதுவும் குறிப்பாக சிஎம்டிலாம் அவர் வந்து சொல்லிட்டு வர்றார் இது வந்து நான் வந்து முன்னாடி மண்ணு அப்படிங்கிற ஒரு ரோலில் இருந்தேன் பட் இப்போ என் பையன் என்னை மாமன்னாக மாற்றியிருக்கான் இந்த மாமன்னன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் என்னால் இதை டீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாரு பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் படத்தில் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா அதுக்கப்புறமும் அவர் பையன் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வைக்கப்பட்ட இரண்டு காட்சிகள் ஒரு இரண்டு மாசு காட்சிகள் தவிர்த்து மாமன்னன் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான காட்சிகள் படத்தில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் இல்லாமல் போனது ஒரு ட்ராபேக் தான் அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலயமா மட்டுமே தான் அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருக்காரு பட் அதை தாண்டி காட்சிகளாக இன்னுமே அவருக்கான அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் மட்டும்தான் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல கிளிஷே அப்படிங்கிற தாண்டி கமர்ஷியலாகவும் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்துச்சு அதுவும் குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவரோட வீடு வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க பட் எப்போ வேணால் வீல் வந்து அங்கே மிரட்டிட்டு போகிறான் அந்த வீட்டை வந்து சூறாடிட்டு போகிறான் அந்த அங்கே இருக்கிற அந்த பன்றிகளை வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கார் அப்படிங்கும்போது அதை வந்து அவருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கூட ஒரு ஒரு பத்து பேர் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது எப்பவுமே அந்த வீடு தனியாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே இல்லை எப்போ வேணால் நினச்சாலும் வெளில போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படிங்க ஒரு ஃபீல் இருக்குது ஓவராலாக மாமன்னன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாலிடிக்ஸாக நிச்சயமாக ஒரு கரெக்டான பாக்ஸை டிக் பண்ணுற படம் தான் அதில் வந்து கருத்து இல்லை நிறையா விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஓரளவு அந்த மெசேஜ் அப்படிங்கிறத கன்வீன்சிங்காக தான் லேன் பண்ணியிருக்காங்க பட் படமாக எப்படி இருக்குது ஓவராலாக அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃபில் இருந்த அந்த குறைகளை சரி பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபாக இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் மாற்றி அந்த கிளீஷெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல கமர்ஷியல் லேண்ட்கேப்ல போறதுன்னு ஆயிடுச்சு பட் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாவே எடுத்திருந்தா இன்னுமே மாமன்னன் மன்னன் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படமா இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் ஒரு அண்டர்வெல்மிங் ஒரு ப்ராடக்ட்டா தான் இருக்கு ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு வியூவில உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம் சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க